நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஒரு 3 செகண்ட் வீடியோ, டயலாக் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அதை வச்சு தான் நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீரைக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 பை 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ வந்து தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்டர் ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி பேஸ் கவர் ஆகுதுன்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நாம் ஆட் பண்ண போகிறது இன்னிமேஷன் எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட்லாம் ஷோ ஆகும். சர்ச் பாரில் இன்னிமேஷன் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிமேஷனில் 5th and 6th எஃபெக்டை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து 5th எஃபெக்ட் அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோக்கு வந்து 6th எஃபெக்ட்டு, அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னிமேஷனில் 5th and 6th எஃபெக்டை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கெலாம் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ண மாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணுமா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ இந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளாஷ் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு 13 செகண்ட் இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை செகண்ட் ஆடியோ இருக்கோ அத்தனை செகண்ட் மட்டும் கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கரெக்டாக ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.